Hello friends, welcome to Saswan Kitchen. Saswan Kitchen la iniki enna kathirikkai kolambu eppadi vekkiradhu nu paakalam. Ippo aduppathu vechi vaanali vechirken. Vaanaliyila or 1/2 teaspoon enna vettukonga. Ippo enna kaanjirchu adhula vandu or 2 teaspoon seeragam podunga. Or naan vandu kaarathukku 4 varamalagai podurken. Neenga kaarathukku andha maari podukonga. Or teaspoon 1/2 teaspoon melagu podukonga. Adhiliye கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு 10 கல் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து தண்ணியில் பார்த்து வதக்கிட்டோம். இதில் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். மடலே கொத்தமல்லி தூள் போட்டால் கருகிடும், அதனால் கடைசியில் போட்டுக்கலாம். ஒரு 6 டீஸ்பூனு 6 ஸ்பூனு இந்த மாதிரி ஸ்பூன் 6 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ இந்த கொத்தமல்லி தூள் போட்டுட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்கமும் கருப்பாயிரும். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா ஆறணுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு அரை மூடிக்கு கம்மியாக தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். அது இது கூடயே போட்டு ஆட்டிக்கலாம். எண்ணெயில் வணக்கும்போது திப்பி திப்பியாக இருக்கும், அதனால் போட்டு ஆட்டிட்டால் நல்லா ஜூசியாகிடும். இது ஆறணுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வாணலி அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் நம்ம எல்லாம் பிரட்டி எடுத்துட்டு அப்புறம் குழம்பு தாளிச்சுக்கலாம். எண்ணெயில் இப்படி போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சு பிரட்டி எடுத்துடலாம். அப்படி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெயில் வெந்துடும். மூடி வச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, இது மாதிரி எண்ணெயிலேயே வந்தால் அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி கரைக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் மூடி வச்சு இன்னொருக்க வேக வச்சிடலாம். பாருங்க, இப்படியே எண்ணெயில் நல்லா வணங்கிட்டு இந்த காயெல்லாம் இப்படி ஓரமாக தள்ளிட்டு இப்போ கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டு குழம்பு எடுத்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு வெடிச்சிருக்கு. இப்போ வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி போடுறதா இருந்தால் இப்போவே போட்டுக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இல்லை அரைச்சி போடுறதா இருந்தால் இப்போ போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 கல் போட்டு இதை நல்லா வணக்கிட்டு அதே மாதிரி மூடி 2 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் மாறி இருக்கு. பாருங்கள், இப்படி பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகிற மட்டும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். கொஞ்சம் வெங்காயம் அணங்கிட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து தந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வச்சுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலா வச்சுக்கலாம். அது இந்த எண்ணெயிலேயே இப்படி நல்லா பரப்பிக்கலாம். அப்போ இது கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலேயே பரப்பிட்டோம். இப்போ அதுக்கு இந்த மிக்சியில் அரைச்ச மிளகு அந்த மிக்சியிலேயே தண்ணி ஊற்றி அந்த இதையும் அலசி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேகிட்டு வெந்தோடனே புளி கரைச்சி ஊற்றிடலாம்.
கொஞ்சம் மூடி வேக வைக்கலாம். பாருங்க குழம்பு கத்திரிக்காயோட மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கிவிட்டு மூடி வச்சு ஒரு பெரிய வெள்ளம்னு இறக்கும். கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த புளி குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிடலாம். கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலை தூவி நம்ம குழம்பு இறக்கிடலாம். நல்லா மணமணம் நல்லா இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரசிங்க, ருசிங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.